அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். வரலட்சுமி நோன்பு இந்த ஆண்டு எந்த தினத்தில் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்ட்டு, 5ஆம் தேதியா 12ஆம் தேதியா அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்குது, அதுக்கான விளக்கம். அதே போல் யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலாம், நான் கடைபிடிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு குழப்பம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கான விளக்கமையும் சேர்த்தே நம்ம பார்த்துடலாம். வரலட்சுமி நோன்பு இந்த ஆண்டு ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி வந்து வருகிறது, வெள்ளிக்கிழமை. அப்போ ஆகஸ்ட்டு 12 வெள்ளிக்கிழமை தானே, அப்போ ஏன் இதில் இந்த குழப்பம் அப்படின்னா, தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமையை நம்ம எடுத்துப்போம். இது இந்த மரபு எப்படி, ஏன்னா சில பண்டிகைகள்லாம் வந்து ஜூலை 12ஆம் தேதி தான் கடைபிடிக்கணும், இந்த மாதிரி ஆங்கில மாதத்தை அடிப்படையாக கொண்டு இருக்குது. அப்படியே இருந்தாலும் தமிழ் மாதத்தின் அடிப்படையில்னாவது தேதியை அடிப்படையாக கொண்டு இருக்கணும் அல்லவா, ஏன் இப்படி அடிக்கடி குழப்பம் வருது அப்படிங்கிற கேள்வி எழுதில்ல. நம்மளோட சனாதன தர்மத்தில் இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியல், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை நமது முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இந்த சூரியன் மற்றும் சந்திரனோட நகர்வு, அவங்களோட இருப்பு எந்த திதியில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் ஆரம்ப காலகட்டத்தில் அந்த விரத முறைகளோ அல்லது விசேஷங்களோ நடத்தப்பட்டிருக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, திருவிழாக்கள் எல்லாம் இந்த பௌர்ணமி திதியில், நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த பௌர்ணமி திதியில் தான் வந்து நடத்தியிருப்பாங்க. அப்போ அந்த வகையில் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறார், சந்திரன் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தார் அந்த நோன்பு கடைபிடிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது கடைபிடித்த போது அப்படிங்கிறத வச்சு தான் இந்த விரத முறைகள் வந்து தீர்மானிக்கப்பட்டிருக்கும். அந்த வகையிலே இந்த சந்திர பகவான் பௌர்ணமிக்கு முன்னாடி வர்ற வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருப்பாங்க இந்த நோன்பில். அந்த வகையில் தான் இந்த ஆகஸ்ட்டு 5ஆம் தேதி அப்படிங்கிறது பௌர்ணமி திதிக்கு, ஆடி மாதம் வருகின்ற பௌர்ணமி திதிக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால அன்றைய தினத்தில் வரலட்சுமி விரதம் கடைபிடிப்பது சிறப்பு, அன்னைக்கு தான் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ ஒருவேளை இப்போ வந்து பெண்கள் சில பேர் விதிவிலக்காக அன்றைக்கி மாத விளக்காகிடுறது, இல்லை வேறு ஏதாச்சும் பிரச்சனை அன்றைக்கி கடைப்பிடிக்க முடியலை அப்படின்னா, அடுத்த வாரம் வந்து கடைப்பிடிக்கலாம், தவறில்லை. இல்லை அதுக்கும் எனக்கு மனசு ஒத்துக்கலான்னா, புரட்டாசி மாதத்தில் அடுத்து பார்த்திங்கன்னா நவராத்திரி விரதம் வரும். அந்த நவராத்திரி விரதத்தில் வெள்ளிக்கிழமை தினம் என்று வருகிறதோ, ஏன்னா 9 நாள் அப்படிங்கும்போது குறிப்பாக வெள்ளிக்கிழமை வந்துடும், அந்த வெள்ளிக்கிழமை நாளன்னைக்கு இந்த வரலட்சுமி நோன்பை வந்து கடைபிடிக்கலாம், லக்ஷ்மி பூஜை வந்துட்டு தாராளமாக செய்யலாம், தவறில்லை. சரி, இதை யார் இருக்கலாம், இந்த விரதத்தை யார் இருக்கலாம், ரொம்ப முக்கியமான கேள்வி இல்லையா. ஒரு சின்னதாக கதை ஒன்று சொல்லுவாங்க, இந்த மகத நாடு அப்படின்னு சொல்லக்கூடியது வடநாடு, இந்த மகதிகளில் இருக்கக்கூடிய பகுதியில் சாருமதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண், இந்த பெண் வாழ்ந்து வந்த போது பார்த்திங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவுமே ரொம்ப பணக்காரங்க தான், இருந்தாலும் அவங்க ஒரு கர்வத்தில் இருந்திருக்காங்க. இந்த பொண்ணை கட்டி கொடுத்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, ரொம்பவே ஒரு தர்மம் தவறாத இடம் அங்கே. இந்த பொண்ணு போய் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை மதித்து, தன் கணவன், மாமியார், மாமனார், அந்த குடும்பம் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து, அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை மதித்து வணங்கி பணிவிடை செய்து, இந்த இடத்துல ஏன் மாமியார் மாமனாரை மட்டும் குறிப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, அனைத்து பெரியவர்களையுமே, தன் தாய் தந்தை கூட இந்த இடத்துல முக்கியம்தான், அப்படி மதித்து அப்படி ஒரு கண்ணியமாக வந்துட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வரும் பொழுது, அம்பிகையே வந்து லக்ஷ்மி தேவியே இவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமடைந்து சாருமதியோட கனவில் போய் இந்த மாதிரி விரதம் இருக்கிற முறையை சொல்லி, வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய முறையை சொல்லி, இதை கடைபிடித்து வா, உன் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சம்பத்துகளும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதே போல் இந்த விரதத்தை பற்றி மற்றவர்களுக்கும் எடுத்து கூறி எல்லோருமே நலமாக இருப்பதற்கு வழிவகை செய்க அப்படின்னு சொல்லும்போது, சாருமதி அந்த தினத்தில், லக்ஷ்மி தேவி குறிப்பிட்ட அந்த தினத்தில் வரலட்சுமி நோன்பு இருக்கிறாங்க, அதன் பலலாம் வந்து சகல சம்பத்துகளையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழ்கிறார்கள். அதே போல் அதை அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க, இன்னும் குறிப்பாக அவங்க அம்மாவுக்கும் சொல்கிறாங்க இந்த விரதத்தை பற்றி. அப்படியே வந்து அந்த நாடு முழுவதும் வந்துட்டு செழிப்பாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படும். சரி, இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரியவர்களை மதித்து அப்படிங்கிறத இந்த இடத்துல கோடிட்டுக்குங்க.
அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. வயதானவர்கள், வீட்டில் இருக்க மாமனார் மாமியார், இல்லை தாய் தந்தையர், இவர்களை எல்லாம் மனம் நோகாமல் பார்த்து கொள்கிறார்கள். ஒரு பெண்ணோ ஆணோ அந்த வீட்டில் யார் பெரியவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கிறார்களோ, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த வரலட்சுமி பூஜையோட முழு பலனையும் அவர்கள் பெற முடியும். அதுதான் இந்த இடத்துல கூடிட்டு காட்ட வேண்டியது இருக்குது. ஏன்னா சில பேர் வந்துட்டு இன்றளவும் இதை சொல்கிறக்கே வருத்தமாக இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்தின் காரணமாக ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கொண்டு, எங்கள் மாமனார் மாமியார் அப்படி, எங்கள் அம்மா அப்பா இப்படி இப்படின்ட்டு ஆயிரத்தெட்டு காரணங்களை சொல்லிக்கொண்டு அவர்களின் அந்த கடைசி காலத்தில் கூட அவர்களை பார்த்து கொள்ள கூட முடியாமல் ஏதோ ஒரு இடத்தில் கொண்டு போய் விட்டுவிட்டு தன்னுடைய சுகம் பெரியது, தன்னுடைய அந்த ஆடம்பரம் பெரியது அப்படின்னு வாழ்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள். இருந்தாலும் இதோட இதை சொல்லிடணும் இல்லையா, அப்படி நினைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இந்த பூஜையை செய்தாலும் கண்டிப்பாக மகாலட்சுமியோட அருள் கிடைத்தாலும் வாழ்க்கையில் நிம்மதி அப்படிங்கிறது பெரியவர்களை வைத்து பார்த்து அவர்களுக்கு பணிவிடை செய்து கூடையே வைத்து பார்த்து கொள்ள முடியலைனாலும் தூர தேசத்தில் இருக்கோம், எங்களால் வேறு வழியே இல்லை, கொஞ்சம் தள்ளி இருக்கோனாலும் அவங்கள அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டு கடைசி காலத்தில் அவங்களுக்கு தேவையானதை செய்து கொண்டு இருக்கின்ற ஒரு பெண் அல்லது அந்த வீட்டில் செய்கின்ற வரலட்சுமி பூஜையானது முழுமை பெறும், முழுமையான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. மாறா பெரியவர்களை கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு நான் இந்த பூஜையை செய்கிறனால சகல செல்வங்களும் கிடைக்க வேண்டும்னா கிடைக்கும், நிம்மதி என்னும் பெரும் செல்வமானது கிடைக்காது. ஏன்னா மகாலட்சுமி அப்படின்னு சொல்கிறவங்க சாதாரணமாக செல்வத்தில் மட்டும் இல்லை, இந்த அஷ்டலக்ஷ்மின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வகையில் தனம் தானியம் எல்லாத்துலேயுமே கல்வி சந்தானம் எல்லாமே லக்ஷ்மியோடது. ஒரு குழந்தையின் சிரிப்பு அப்படிங்கிறது செல்வம், அதே போல் வீட்டில் இருக்க மகிழ்ச்சி அப்படிங்கிறது செல்வம். எப்போ மகிழ்ச்சி இருக்கும், வீட்டில் இருக்க கணவன் மனைவி வந்து சந்தோஷமாக இருக்கிறதில்ல, அந்த குடும்பத்தில் இருக்க எல்லோருமே சந்தோஷமாக இருக்கும் பொழுது தான் அது வந்துட்டு ஒரு நிறைகுடம் போல் இருக்கும். அதுதான் சரி, அப்போ இந்த மாதிரி இருக்கவங்க அல்லது என் தாய் வந்து வரலட்சுமி பூஜை செய்தார்கள், நான் செய்கிறேன், கண்டிப்பாக செய்யலாம், எனது மாமியார் செய்தார்கள், நான் செய்கிறேன், அதனால் நான் செய்கிறேன், தாராளமாக செய்யலாம், எங்கள் வீட்டில் யாருமே கடைபிடித்ததில்லை, நான் முதன் முதலில் செய்யலாமா, மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த முறை நீங்கள் ஆரம்பிச்சுருங்க, அடுத்து உங்கள் வழி வழியாக வர்றவங்களுக்கு அந்த வரலட்சுமி பூஜையை பற்றி சொல்லி கொடுத்து செய்யலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது செல்வத்துக்கானது மட்டும் கிடையாது, தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, மன நிம்மதிக்காக குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக இருக்கக்கூடிய விரதம் அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது. அந்த வரலட்சுமி விரதத்தை பற்றின குறிப்பு எப்படி வந்து வரலட்சுமி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முந்தைய பதிவுகள்லேயே வந்துட்டு குறிப்பிட்டிருக்கோம், நிறைய பதிவுகளும் இருக்கும், அதில் உங்களுக்கு என்ன முறை கூறப்பட்டிருக்கிறதோ கடைபிடிப்பவர்களாக இருந்தால் அதை கடைபிடிக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க்கை கொடுத்துருக்கோம், அதை போய் பார்த்து அதன்படி வந்து நீங்கள் கடைபிடித்து வரலாம். வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் பெறுவதோடு நிம்மதியும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லாமல் அந்த இறைவனை வேண்டிக் கொள்ளலாம் என்பர்களே. நன்றி, வணக்கம்.